எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டோக்கியோ தமிழச்சிஸ் சேனல். இன்றைக்கி ஒரு முக்கியமான மேட்ச், நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேட்மிண்டன் பிளேயர் பிவி சிந்துவோட மேட்ச் வந்து அவ்வளவு ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்ட்டே சொல்லலாம். உலக ரேங்கிங்கில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிற நம்ம பிவி சிந்து 59வது இடத்துல இருக்கிற இஸ்ரேலோட பொலிகாப்போவா கூட வந்துட்டு விளையாண்டாங்க. இந்த மேட்ச் வந்து ஜப்பான் டைம் 10:40 ஆரம்பித்து 11:10 முன்னாடியே மேட்சை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்மளோட பிவி சிந்து வந்து 2-0 புள்ளி கணக்கில் வந்து வின் பண்ணாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தேன்னு சொன்னால் 21-7 புள்ளி கணக்கில் வந்துட்டு சூப்பரான பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. அதில் 14 பாயிண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக எடுத்தது வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு அந்த கண்டினியூஸாக எடுக்கும்போது பார்த்தோன்னா அந்த இஸ்ரேலோட அந்த வீராங்கனை வந்து ரொம்ப திணறியே போயிட்டாங்க அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் பார்த்தேன்னு சொன்னன்னா 21-10 அப்படிங்கிற புள்ளி கணக்கில் வந்து புள்ளியை எடுத்து மேட்சையே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க வந்துட்டு அந்த மேட்ச் ஃபுல்லாகவே பார்த்தேன்னு சொன்னேன்னா ரொம்ப கூலாக ஃபுல் மேட்சையும் வந்து தன்னோட கண்ட்ரோல்லையே வச்சுருந்தாங்க அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். ஸோ லாஸ்ட் ஒலிம்பிக்கில் நம்ம நாட்டுக்கு சில்வர் மெடல் வாங்கி தந்த பிவி சிந்து இந்த தடவை வந்து கோல்டு மெடல் வாங்கி தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இந்த மேட்சை பார்த்த உடனே வந்து தெரிஞ்சிச்சு. அவங்களோட எனர்ஜி அது எல்லாம் பார்த்து வந்து பிரமிச்சு போயிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கோல்டு மெடல் வந்து எதிர்பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட் டு சிந்து. நம்ம வந்து அவங்க நல்லா விளையாண்டு கோல்டு மெடல் வாங்குறதுக்கு நம்மளோட எல்லாரோட சார்பாகவும் வாழ்த்துக்கள்.